Welcome to the channel. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு ஏசப்போடைய குரல் எப்படி கேட்டது அதுதானே யோவேல் 2:28 வசனத்துல சொல்லியிருக்கு. உங்கள் சிறுவர்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு. ஓகே சரி, இப்போ இத பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு
என்னது பாரு எல்லாம் கைய தட்டிக்க பப்பட்சியோன்னு கத்துறாங்க. எஸ், அந்த ஷோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? குட்டிகளே, வரும் கோபத்திற்கு ஆளாகாமல் உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? என்னடா இது, எங்கு பார்த்தாலும் கொலை, வழிப்பறி, கற்பழிப்பு. ஐயோ, இந்த பூமியில் பாவம் பெருகி இருக்கிறது. எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் படைத்த படைப்பிற்கு ஏர் மாறாக திரிகிறார்கள். ஐயோ, எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கிறது. யோகன் தீர்க்கு தரிசி அவர்களை காணோமே. ஒரு வேளை அவர் பசியை எடுத்து காட்டு தேனையும் பெட்டு கிளியையும் சாப்பிட சென்று விட்டாரோ? எங்கு போய் தேடுவேன்? எங்கு சென்றீர்கள் என்னை தனிமையில் விட்டுவிட்டு? ஓ, யோவான் ஸ்தானகன் அவர்களே, நீங்கள் எங்கு சென்றீர்கள்? இந்த பூமியில் நடக்கும் பாவத்தை பார்த்தால் எனக்கு ஒரே அருவருப்பாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, வேசித்தனம். இதை பார்த்தால் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது தூதரே. அப்படி அப்படி அப்படி, என்ன கோபம், என்ன வேகம், இன்னும் காலத்தில் வாழ்ந்து போலவே இருக்கிறீர்கள். ஆமாம், அந்த காலத்தில் இருக்கிறதை விட இப்ப ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். அந்த காலத்தில் நீங்கள் வனாந்தரமே அதிரக்கூடிய தீர்க்க தரிசன சத்தமா இருந்தீர்கள். ஆமாம், இருந்தோம். அது மாத்திரமில்லாமல் இவர்தான் கிறிஸ்து, மெசியா என்று பூமிக்கு அறிமுகம் செய்தீர்கள். ஆமா, கிறிஸ்துவை பற்றி நாம் தான் பூமிக்கு அறிமுகம் செய்தோம். அது போல இக்கடைசி காலத்தில் இருக்கிற சிறுவர்களுக்கும் நீங்கள் இப்பொழுது சொல்ல போகிறீர்கள். என்ன, இக்கடைசி கால சிறுவர்களுக்கு நாம் சொல்ல போகிறோமா? என்ன சொல்கிறீர்கள்? இப்பொழுது இரு சிறுவர்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அங்குதான் உமது செய்தி முக்கியமாக இருக்க போகிறது. இரண்டு சிறுவர்களை நாம் சந்திக்க போகிறோமா? ஆமாம் யோவான் ஸ்தானகன் அவர்களே, இது உமக்கு புதுமையாயிருந்தாலும் மிகவும் ஆச்சரியமாக இருக்க போகிறது. சரி, சந்திப்போம். சரி, நான் பரலோகத்துக்கு செல்கிறேன். உமது வேலையை முடித்துக் கொண்டு நீங்களும் வந்து விடுங்கள். சரி, என்னுடைய வேலையை முடித்து விட்டு நானும் வருகிறேன். சொல்லு ஜோலி, ரொம்ப நல்ல ஆளே வைக்கணும். நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன். என்னது, அப்படியே போனியா? ஏன் இப்படியே போக வேண்டியதானே? இப்படி ரோடு போட்டுருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே. ஏய், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாமே. அம்மா, உனக்கு நல்லா பாட வருமா? சூப்பரா பாடுவேன். ஏன் பாட்டு பாடி விளையாடலாமே. விளையாடலாம். சரி சரி, எங்க நீ ஒரு பாட்டு பாடு. சரி, நான் உங்களிடம் முக்கியமா ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு.
தெரியுமா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாருண்டோ, என்ன விஷயம் சொல்றாருண்டோ? பயப்படாத, என்னன்னு கேட்போம். அவரை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. அவர் தாடியோ, பயம் வேண்டாம் சிறுவர்களே, இன்றைய தினம் கடவுள் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன சொல்றீங்க? நீங்கள் ரொம்ப முக்கியமா விசேஷமானவங்க. கடவுளுடைய பார்வையில நீங்க கிருபை பெற்றவங்க. கடைசி காலத்துல தேவன் பூமிக்கு அறிவிக்க வேண்டியவைகளை நீங்க தான் இந்த பூமிக்கு சொல்ல போறீங்க. எம்மை யோவான் ஸ்தானகன் என்று எல்லாரும் அழைப்பார்கள். ஜூலி, யோவான் ஸ்தானகனா? நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்களே. ஆமா ரெண்டோ, நம்ம டீச்சர் கூட இவரு பத்தி நிறைய சொல்லிருக்காங்க ரெண்டோ. சிறுவர்களே, நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். கடவுள் இந்த பூமிக்கு அறிவிக்க வேண்டியவர்களை நீங்கள் தான் இந்த பூமிக்கு சொல்ல போகிறீர்கள். என்ன சொல்றீங்க? அக்காலத்தில் மெசியாய் பூமிக்கு வருவதற்கு முன்பாக எம்மை ஒரு பாத்திரமாக கடவுள் உபயோகப்படுத்தினார். இதே போல் தேவனுடைய வருகைக்காக இப்பூமியில் சிறுவர்களாகிய உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ரகசிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உம்மை கொண்டு இப்பூமியில் அறிவிக்க இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆமா ஜோலி, நம்ம சர்ச்சில கூட ஒரு பையன் தீர்க்க தரிசன சொன்னானே. ஆமாப்பா, நம்ம இனிமேலே அந்த பையன் மாதிரியே நம்மளும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வரேன். கேளு கேளு. சிறுவர்களே, நீங்கள் தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தைகள் பல ஜனங்களை பின்மாற்றத்திலிருந்து தேவன் பக்கம் இழுக்க போகிறது. அது மட்டும் இல்ல, உங்க மூலியமா பல அதிசயமான காரியங்கள் இப்பூமியில் நடக்க போகிறது. சரி, நாம் வந்த காரியம் முடிந்தது, நாம் சென்று வருகிறோம். அவர் பாத்தியா என்ன சொன்னாருன்னு? ஆமா ஜோலி, கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்மளும் அவர் சொன்ன மாதிரியே செய்வோம் என்ன? ஆமா, அவர் சொன்னதை பார்த்தா நம்ம நாவில் இருந்து தீர்க்க தரிசன வார்த்தை வரப்போகுது. ஆமா ரெண்டியோ, நம்ம உடனே ஓடி போய் நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷோ பாத்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? ஆமாப்பா, யோவான் ஸ்தானகன் தீர்க்கதரிசி அவர்கள் வந்தாலே நமக்கு என்னது பயம்தான். ஏன்னா அவர் வாழ்ந்த நாட்கள்லயே அவர் என்ன பண்ணுவாரு, ஜனங்களை பார்த்து கண்டிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க செய்யறது பாவம், விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படி எல்லாம் சொல்லுவாரு இல்லையா? அவருடைய தோற்றம், அவருடைய குரல் இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கும்? பயமா இருக்கும்ல. ஆனா அவருடைய செயல் என்னது? மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார். இவர் தான் மெசியா அப்படின்னு தீர்க்க தரிசனம் உரைத்தார் இல்லையா? இது பைபிள்ல சின்னதாக சொல்லப்பட்டாலும் அவருடைய வேலை வந்து பெரியது. ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக அவர் வனாந்தரத்தில் காணப்பட்டார். இப்போ அவர் வந்து அந்த காலத்துல எத்தனையோ யுகத்துக்கு முன்பதாக யோவான் தீர்க்க தரிசி அவர்கள், அதாவது நம்ம யோவான் ஸ்தானகன் அவர்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த காலத்திலையும் அப்படிப்பட்ட யோவான் தீர்க்க தரிசிகள் என்ன ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இந்த அக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க தான், உங்களுக்குள்ளயும் பல யோவான் ஸ்தானகன் ஆகிய தீர்க்க தரிசிகள் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் யார், எனக்கு என்ன எப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறார். யோவான் ஸ்தானகன் அவர்கள் என்ன பண்ணாங்க? வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு பயங்கர போல்டா என்ன பண்ணாரு? தீர்க்க தரிசனங்கள் உரைத்தார். அது மாத்திரம் இல்லாம மெசியாவை பூமிக்கு வெளிப்படுத்தினார். நீங்களும், சிறுவர்களாகிய நீங்கள், ஏசப்பா வரப்போகிறார், இரண்டாம் வருகை வரப்போகிறது, உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் உங்களுடைய மழலை வார்த்தை ஆகிய தீர்க்க தரிசனங்களை வார்த்தை வைத்து
நம்ம ஏசப்பாவுக்கு என்ன பண்ணணும், வழியை ஆயத்தப்படுத்தணும். அவர் மகாராஜாவா இப்பூமிக்கு வரப்போகிறார். நீங்க தான் அந்த ஆயத்தப்படுத்துகிற தீர்க்க தரிசன சத்தமா இருக்கணும். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாக்கலாம், நாங்கள் தான் தீர்க்க தரிசிகள். சொல்லுங்க, நாங்கள் தான் தீர்க்க தரிசிகள். உங்களுடைய சத்தமும் தீர்க்க தரிசன சத்தமா இருக்கணும். எதற்கு? மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்த போறீங்க. சரி, நெக்ஸ்ட் நீங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இப்ப நம்ம கிட்ட வந்து பேச போறாரு. அதை பாக்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பாக்கலாம். கூட்டி போயிட்டு அங்க ஒரு பெரிய சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அங்க ஒரு பெரிய கோல்டு கலர்ல ஒரு வீடு போட்டிருந்தாரு. கீழே வந்து ஏஞ்சல்ஸா இருந்தாங்க. அப்புறம் ஒரு வசனம் சொன்னாங்க, இதோ நான் சீக்கிரமா அடிக்கிறேன் ஒரு வசனம் சொன்னாங்க. சாக்லேட் கொடுத்து கீழே போய் என்னோட வேலையை செய்ய சொன்னாங்க. அப்புறமா இதோ நான் சீக்கிரமா அடிக்கிறேன் அந்த வசனத்தை எல்லாருக்கும் சொன்னாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, அவர் சொன்னது ஏசப்போட குரலை எவ்வளவு பிரத்யட்சமா கேட்டிருக்கிறாரு. இது சிறு வயசுல ஆண்டவர் என் கூட பேசினாரு, ஏசப்பா என்கிட்ட பேசினாரு, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். சொன்னதை கேட்கும் போது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சுல. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது செபிக்கும் பொழுது எனக்கும் ஏசப்போடைய சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் தீர்க்க தரிசனம்ன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். பெரியவங்க தான் வந்து தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லுவாங்க நம்ம சபைகள்ல எல்லாம். அதுவும் ஒன்னு ரெண்டு பேர் எப்பயாவது ஒரு வாட்டி சொல்லுவாங்க. அந்த நேரத்துல சின்ன பொண்ணா நான் இருக்கும்போது, நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஏசப்பா குரல் எனக்கு கேட்கும். அப்ப கேட்கும் பொழுது எனக்கு வந்து இது ஏசப்பா தான் பேசுறாரா, நம்ம வந்து இது நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு பல தயக்கங்கள் எனக்குள்ளாக இருக்கும் பாருங்க. அப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன நல்லபடியா கைட் பண்ணாங்க. அதனால ஜபத்திலையும் வேத வாசிப்பிலும் வளர்க்கப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய குரல் இன்னது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தாங்க. ஒரு ஊன்றுகோலா இருந்தாங்க. ஆனா இந்த கால சிறுபிள்ளைய உங்களுக்கு ஏசப்பா விசேஷித்த அபிஷேகம், இந்த கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்றி இருக்கிறார். நீங்க எல்லாம் போல்டா தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது பயந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுறாரு, அவருடைய குரல் கேட்டாலும் அதை சொல்லுவதற்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாம் தைரியமா சிங்கத்தை போல கர்ஜிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கிறதுமா, பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து உங்க ஒவ்வொரு ஷோல்டர்லயும் தட்டி வெல் டன் மை டியர் டாட்டர் மை டியர் சன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் ரொம்ப அப்படியே எப்படி இருப்பாரு, கம்பீரமா சிங்காசனத்துல ரொம்ப மகிழ்ச்சியோட அமர்ந்திருப்பார். சரி, நம்ம பிதாவாகிய தேவனும் குமாரனாக இயேசப்பாவும் பரிசுத்த ஆவியானவரும் பயங்கர சந்தோஷத்தோட இப்போ இருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாகவும் இந்த பூமியிலும் நிறைவேறிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பயங்கர முக்கியமான செஷன் வரப்போகுது. அது என்னது? பிரேயர் செஷன். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக முழங்கால் படியிட்டு இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்திற்காக செபிக்க போறாங்க. நீங்க ஒவ்வொருவரும் இந்த டைமை ரொம்ப முக்கியமா பயன்படுத்திக் கொள்ளணும். எல்லாம் எழுந்திருந்து முழங்கால் படியிட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி ஏசப்பாவை நோக்கி நம்ம செபிக்க போறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆவினால் எங்களை நிரப்புங்க, பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்புங்க, உங்களுடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நிரப்புங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம செபிக்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? வாங்க செபிக்கலாம். ஆவியானவர் நம்ம மத்தியில் அளவில்லாத அபிஷேகத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் ரெடி
நாங்க தீர்க்க தரிசனமா வார்த்தைகளை தீர்க்கமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு சொல்ல முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம், கூச்ச சுபாவங்கள் இதெல்லாம் ஏசப்பா செபிக்கும் பொழுது என்ன பண்ணிருவாரு, நீக்கி போட்டுருவாரு. நல்லா நீங்க என்ன பண்ணலாம், ஏசப்பாவுக்காக வைராக்கியமா எழுந்து கடைசி கால தீர்க்க தரிசிகளால் பிரகாசிக்கலாம். நல்லா இதே போல ஜெபம் பண்ணுவீங்களா, உங்கள் வீடுகளிலும் நீங்க முழங்கால் படிட்டு நல்ல ஊக்கமா ஜெபிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானு இப்ப கிளம்ப போறேன். நானும் ஜெபம் பண்ணணும்ல, உங்களுக்காக இந்த அபிஷேகத்துக்காக ஏசு பாக்கிட்ட வேணும்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணட்டுமா? பை பை. அரும்புகள் ஆப் NJTV.org.
ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. இமெயில் அட்ரஸ் அரும்புகள் @angelTV.org.